பகவத்கீதையின் நான்காவது அத்தியாய மகிமையை பற்றிய கதை கங்கை கரையில் உள்ள காசிப்பட்டினத்தில் பகவான் விஸ்வேஸ்வரனின் ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்தில் பரதன் என்ற ஒரு மகான் தினந்தோறும் கீதையின் நான்காவது அத்தியாயத்தை பக்தியுடன் பாராயணம் செய்து வந்தார் ஒரு சமயம் அந்த பெரியவர் அந்நகரத்திற்கு அருகில் உள்ள கோயில்களில் உள்ள மூர்த்திகளை தரிசனம் செய்ய புறப்பட்டார் வழியில் இரண்டு இலந்தை மரங்கள் இருந்தன அவைகளின் அடியில் படுத்தார் அருகருகே உள்ள அந்த மரங்களில் ஒரு மரத்தின் மீது தலையை வைத்து மற்றொரு மரத்தின் மீது காலை ஊன்றி படுத்தார் மறுநாள் அவ்விடத்தில் இருந்து சென்றுவிட்டார் ஐந்தாறு தினங்களில் அவ்விரு இலந்தை மரங்களுடைய இலைகளும் உதிர்ந்து உலர்ந்து போயின பிறகு அவ்விரண்டு மரங்களும் ஒரு வீட்டில் இரண்டு பெண்களாக பிறந்து ஏழு வயது வரை வளர்ந்தார்கள் அப்பொழுது ஒரு நாள் அவ்வழியே அந்த மகான் வருவதைக் கண்டு அவ்விரு கன்னிகைகளும் அவர் திருவடிகளில் வணங்கி சுவாமி தங்கள் அருளால் நாங்கள் இலந்தை மர உருவம் நீங்கி மனித உருவம் பெற்றோம் என்று கூறினர் அவரும் அக்கன்னிகைகளை நோக்கி குழந்தைகளை முதலில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் எப்படி இலந்தை மரமானீர்கள் என்னால் எப்படி விமோசனம் பெற்றீர்கள் என்று கேட்க சுவாமி கோதாவரி கரையில் ஒரு புண்ணிய தீர்த்தம் உண்டு அந்த தீர்த்தத்தில் சத்திய தபஸ் என்று பெயருள்ள ஒருவர் கடினமாக தவம் புரிந்து வந்தார் அவருடைய தப்போபலம் விருத்தியடைந்தால் தன் பதவிக்கு ஏதாவது ஆபத்து வருமோ என்ற பயத்தால் தேவேந்திரன் அவருடைய தவத்திற்கு பல இடர்களை ஏற்படுத்தினான் நாங்கள் பெண்கள் எங்கள் இருவரையும் அவருடைய தவத்தை கலைத்து விடுவதற்காக ஏவினான் நாங்களும் அந்த முனிவரை மயக்க முயற்சி செய்தோம் ஆனால் எதற்கும் மனம் அம் அம்முனிவர் சினந்து நீங்கள் கரையில் இலந்தை மரங்களாக கடவீர்கள் என்று சபித்தார் நாங்கள் அவருடைய திருவடிகளில் பணிந்து நாங்கள் தேவேந்திரனின் அடிமை என்றும் தருள வேண்டுமென்றும் முறையிட்டோம் அவர் கருணையுடன் பரதன் என்பவன் ஒருவன் உங்கள் அருகில் வந்து பகவத்கீதை நான்காவது அத்தியாயத்தை படிப்பான் அதை கேட்டு நீங்கள் சுய உருவம் பெறுவீர்கள் என்று சொன்னார் கன்னிகைகள் இவ்வாறு கூற அம்முனிவனும் தாம் பாராயணம் செய்யும் பகவத்கீதையின் நான்காவது அத்தியாயத்தின் மகிமையை அறிந்து மனமகிழ்ந்து சென்றார் பகவத்கீதையின் ஐந்தாவது அத்தியாய மகிமையை பற்றிய கதையை கேட்க இந்த சேனலுடன் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் பிரெஸ் செய்து கொள்ளுங்கள்